ஓகே. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜாதகத்தை பத்தி நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னாரு. ஜாதகம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தர, நீங்க உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகத்துல நீங்களே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எடுத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட், ஒரு ஜாதகத்துல கேந்திரம் திரிகோணம் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. கேந்திரத்தை மூலியமா திரிகோணத்தை எப்படி பயன்படுத்தலாம்? ஒவ்வொரு கட்டத்துக்கும் பொதுவா காலபுருஷ தத்துவத்துக்கு 1, 5, 9 திரிகோணம், 1, 4, 7, 10 கேந்திரம். இப்ப இது எதற்கு பயன்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தால் அது அதிர்ஷ்டமான கிரகங்கள், அந்த பாவத்தை நீங்க அனுபவிப்பீங்க. இதுதான் இந்த கேந்திரமும் திரிகோணமும். சரி, அப்ப இந்த 1, 5, 9 தான் கிரகங்கள் இருந்தா, அப்ப அந்த காலபுருஷ தத்துவப்படி எனக்கு வந்து 5ஆம் இடம் சூரியன் சிம்மத்திலேயோ இல்ல தனுசுலயோ இல்ல இந்த மீன இப்படி இருந்தாதான் நான் அனுபவிப்பேனா அப்படின்னு கேட்டா அதுபடி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும், 12 லக்னம் இருக்கு இல்லையா, அப்படி ஒவ்வொரு லக்னத்திற்குமே கேந்திரம் திரிகோணம் எப்படி உங்களுக்கு பயன்படுதுன்னு சொல்லுவேன். இந்த சனாதன தர்மத்திற்கு இப்ப வந்து ஒரு ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா, இந்த கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வகை பாத்தீங்கன்னா தர்மம், தர்மத்தின் மூலியமா, அதுதான் காலபுருஷ தத்துவம் தர்மம். அப்ப தர்ம முக்கோணம், தர்ம முக்கோணம்னு பேரு. அப்ப அந்த தர்ம முக்கோணத்துல நீங்க இருக்கீங்களா, அதுக்கு என்ன வழிபாடு? அடுத்தது அர்த்த முக்கோணம், ஒரு அர்த்தமா வாழக்கூடிய ஒரு முக்கோணம், அதுதான் வந்து திரிகோணம். திரிகோணம் என்றால் முக்கோணம். அடுத்தது காம முக்கோணம், அடுத்தது மோட்ச முக்கோணம். இந்த 4 அமைப்புலதான் நம்ம வந்து வாழ்க்கை முறை நடக்குது. அப்ப காம முக்கோணம்னா திருமணம், காதல், வாழ்க்கை எல்லாமே அதுல அடங்கிருது. தர்ம முக்கோணம்னா ஆன்மீகம், படிப்பு, தொழில் சார்ந்தது எல்லாமே அது அடங்கிருது. அர்த்த முக்கோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில குழந்தைகளை எப்படி நம்ம அர்த்தம் உள்ளதா ஆக்கணும், நம்ம எப்படி வழி நடத்தி மக்களுக்கு எப்படி நீங்க போறீங்க அப்படிங்கிறது. மோட்சம், உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய வளம், நீங்க கடைசியில என்ன கர்மா என்ன தர்மம் செஞ்சிருக்கீங்கிறது மோட்சம். இந்த 4 வகைகள்ல தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 1ங்கிறது லக்னம், அது உங்களுக்கு கேந்திரம்னு எடுத்துக்கோங்க. 1, 4, 7, 10 தானே கேந்திரம். அந்த 1 கேந்திரமா இருந்தால் அப்போ உங்களுக்கு 5, 9 திரிகோணமா அமைஞ்சிடும். அப்ப இந்த கேந்திரத்துக்குள்ள 5, 9 அமைஞ்சிருது. அப்போ 1ஆம் இடம் அவங்களுக்கு கேந்திரமா எடுத்து அதுல இருந்து 5, 9 எந்த பாவம்னு பாருங்க. பொதுவா இப்போ நான் வந்து மேஷத்தையே எடுக்க வேண்டாம், நான் மேஷத்தையே எடுக்கல, ரிஷபத்தையே நீங்க மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபத்தை எடுத்துக்கோங்க. ரிஷபம் 1ஆம் இடம் இருந்தால் உங்களுக்கு எது 5? கன்னி வீடு, நம்மளுடைய புதன் ஆகிய கன்னி வீடு தான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. அடுத்தது எது 9ஆம் அதிபதி? 9ங்கிறது மகரம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு அந்த கன்னி வீடு ரொம்ப விசேஷமான வீடு. அப்போ அந்த கன்னி வீட்டுக்கு யார் அதிபதி? புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் வீட்டுல எந்த கிரகங்கள் இருக்கோ, அது நீசமான கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கிரகங்கள் உங்களுக்கு 5ஆம் அதிபதியை நல்லா வேலை செய்யும். அதே வந்து மகரத்துல 9ஆம் அதிபதி, மகரத்தின் சனி பகவான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அப்ப நான் ஆன்மீக வழியில போகலாமா, நான் ஒரு ஜோதிடம் கத்துக்கலாமா, இப்படி கேள்விகள் நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவருக்கு அந்த கன்னி ராசியையும் மகர ராசியும் பார்க்கும் போது நீங்க கரெக்டான பதில சொல்லலாம். இப்ப அந்த கன்னி ராசிக்குடையவர் மகர ராசிக்குடையவர் 5, 9 போய் 8, 6 உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க சார், நீங்க என்ன பண்ணாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகாது. இதுதான் சிம்பிளான முறை. நீங்க வந்து அதை வந்து ஆகோகப்படுத்தி சொல்லுவேன். அப்ப நம்ம கேந்திரத்தையும் திரிகோணத்தையும் எடுத்து அந்த அவங்க கேட்கறது 1ஆம் பாவம்,
அப்போ அது என்ன தர்ம காரியம். அப்போ அவங்க தர்ம காரியம் கேட்டாலும் சரி, அவங்க எந்த அப்போ எனக்கு கல்யாணம் ஆகுமோனா உடனே நீங்கள் எங்கே வந்துடணும் அப்படின்னா பத்துங்கிற இடத்துக்கு வந்துடணும், பத்துங்கிற கேந்திரத்துக்கு வந்துடணும். அப்போ அந்த பத்துங்கிற கேந்திரத்துக்கு வரும்போது அவர்களுக்கு 2-6 இடம் தான் அவங்களுக்கு திரிகணும். அப்போ நீங்கள் எங்கே பார்க்கணும், யாருமே பத்துங்கிற திருமணம், அந்த திருமணம் அந்த பத்துங்கிற ஸ்தானம் அர்த்தங்கிற இடத்துக்கு உடனே வந்து 2-6 கொண்டு வாங்க. உடனே திருமணம் அப்படிங்கும் போது 3-11 கொண்டு வாங்க. அப்போ இந்த 3-11 அப்படிங்கிற ஸ்தானம் என்ன அப்படின்னா திருமணம். அப்போ திருமணத்துக்கு யாரும் வந்து 3-ஆம் இடம் பார்க்க மாட்டேன், ஆனால் இதில் பார்க்கணும்னு சொல்ல வர. அப்போ 3-ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமணம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுங்கள். உடனே இல்லை நீங்கள் வந்து நம்ம 7-ஆம் இடத்தை தான் பார்க்கணும், 5-ஆம் இடத்தை அங்கே வந்து கொண்டு வர, அதுக்கு தான் இந்த 4 வகையாக பிரிச்சிருக்கோம். அப்போ 1-ஆம் இடம் கேந்திரமாக இருந்தால் 5-9 பார்க்க வேண்டும். அப்போ நீங்களே ஒவ்வொரு லக்னத்துக்கும், மேஷம் என்றால் சிம்மம், ரிஷபம் என்றால் கன்னி, மிதுனம் என்றால் துலாம், இப்படியே நீங்கள் வரிசைப்படுத்தி 1, 5, 9 கொண்டு வாங்க. உங்களுக்கு ஈஸியாக அது உங்களுக்கு வந்துடும். அதே 10-ஆம் இடத்துலுடைய கேந்திரமாக இருந்தால் 2-6, அப்போ 10ங்கிறது மேசமாக இருந்தால் உங்களுக்கு 2-ஆம் இடம் வந்து திரிகோணம், 6-ஆம் இடம் 9-ஆம் இடம், இப்படி கொண்டு வாங்க. நீங்கள் வரிசைப்படுத்தி கொண்டு வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த கட்டத்தில் எது எது இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 7-ஆம் அதிபதி கேந்திரமாக இருந்தால் 3-11 உங்களுக்கு காமஸ்தானம். அப்போது வாழ்க்கை நல்லா இருக்கா, தாமத்தியம்னா அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, புருஷம் பண்டாட்டி சேர்றதில்ல, புருஷம் பண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சிடும், உடனே பாருங்க 3-11 அந்த இடம் கெட்டு தான் போயிருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த 3-ஆம் இடம் அவங்களுக்கு எங்க இருக்கு, அவங்க லக்னத்துக்கு 7-ஆம் அதிபதி பார்த்து 3-ஆம் இடம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த 3-ஆம் அதிபதியோடைய கிரகத்தை நீங்க வழிபட்டுவாங்க. இதுதான் உங்களுக்கு அது விமோச்சனமான ஒரு அமைப்பா இருக்கும். அடுத்தது 4-ஆம் இடம் கேந்திரமாக இருந்தால் 6-12 மேக்சிமம் இந்த 4-ஆம் இடம் கேந்திரத்தை கேட்கறது என்னத்துனா இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேங்க, கடைசி வரைக்கும் நான் எதையுமே சாதிக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6-ஆம் இடமும் 8-ஆம் இடத்தையும் 12-ஆம் இடத்தையும் நீங்கள் பாருங்கள். அப்போது 4, 8, 12 இந்த கூட்டு செயற்கை அவங்களுக்கு கொடுக்குமா கொடுக்காதா, அவங்க உடல்நிலை பாதிச்சிருக்கா பாதிக்கலையா, இதெல்லாமே பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கட்டங்களில் பாப கிரகங்கள் இருக்கா, மாந்தி இருக்கா, இதைய பார்த்து அதைய அதிகப்படுத்தியோ இல்லை குறைவாகவோ நீங்கள் தாராளமாக சொன்னால் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அடுத்தது இப்போ ஒருவர் வராங்க, இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க, அந்த ஜாதகம் தினமும் ஒவ்வொரு நாளும் நட்சத்திரம், ராசி, கரணம், யோகம், திதி, ஓரை எல்லாமே டே பை டே மாறிட்டே இருக்கு இல்லையா. அப்போ காலையில எந்திரிச்சு இத்தனை விஷயங்கள் மாறுது, அப்போ உங்களுடைய கட்டங்களும் மாறத்தானே செய்யும், உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறத்தானே செய்யும். அதனாலதான் இந்த நட்சத்திரத்துல வேலை செய்யாதீங்க, இந்த திதியில வேலை செய்யாதீங்க, இந்த கரத்துல வேலை செய்யாதீங்கன்னு வகுத்து வச்சிருக்காங்க. இதை நம்ம யாருமே புரிஞ்சுக்காம ஒரே மாதிரி போறோம். இன்னைக்கு சொல்லிட்டாங்க அது எனக்கு நடந்துடும், அது எப்படி நடக்கும் அப்படின்னா தசாபுத்தியை கொண்டு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு சனி தசை நடக்குது, அப்போ அந்த சனி தசை நடக்கும் போது இந்த சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கார், அப்போ அவருடைய வழிகாட்டல் என்ன, அது உங்களுடைய கேந்திரத்துக்குள்ளேயும் திரிகோணத்துக்குள்ளேயும் வருதான்னு கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு பர்ஃபெக்டான நீங்களே அதை வழி நடத்தி போகலாம். ஒரு கிரகம் இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கு, இப்போ வக்ரம்னா என்னன்னு தெரியுங்களா, நம்ம சொல்கிறோம் சனி வக்ரம், குரு வக்ரம். இந்த வக்ரம் என்றால் வளைவு, நேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வளைவாக கொண்டு வர்றது தான் வக்ரம். அப்போ நார்மலாக போயிட்டு இருந்தோம், திடீர்னு மாறிடுச்சு, அதனால தான் மாறுதல். அப்போ வக்ர நிலை, வக்ரம் என்றால் நம்மளுக்கு அடைபடக்கூடியது. அப்போ இந்த வக்ரமான ஒரு சூழ்நிலை, இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்காரு, ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்தில் திருமணம் வயதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 மாத காலம் திருமணமே நடந்தாலும் குழந்தை பிறக்கக்கூடியது தாமதமானால் மட்டும்தான் உங்களுக்கு நிலையான ஒரு குழந்தை வரும், இல்லை என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். அப்போ எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அந்த காலகட்டத்தில் திருமணத்தை தள்ளி போடுறது உத்தமமான ஒரு விஷயம். புரியுதுங்களா, இதுக்கு எல்லாம் முழுமையான என்னன்னா குலதெய்வம்.
குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வ வழிபாடை எப்படி செய்யணுங்கிறதே யாருக்குமே தெரியல. நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், நான் படையல் போடுறேன், நான் பொங்க வைக்கிறேன், இதெல்லாமே சொல்கிறீங்க. என்னை பொறுத்தளவுக்கு மஞ்சளே குலதெய்வம், மஞ்சள் குலதெய்வம், விநாயகரே குலதெய்வம், இதைத்தான் நான் சொல்லுவேன். ஆதியும் இன்றி அந்தமும் இன்றி சிவபெருமான் இருக்கிற மாதிரியே தான் விநாயகரும். அப்போ இந்த குலதெய்வத்தை வழிமுறை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை ஒரு விநாயகரை குலதெய்வமாக பாவித்து அவருக்கு ஒரு பிள்ளையாரை பிடிச்சு ஒரு காசுக்கு மேலே வெத்தலை கீழே காசு பச்சரிசி அந்த பிள்ளையார் போட்டு நீங்கள் வழிபட்டு அந்த பிள்ளையாரை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு நாள் ஏழு நாள் வெடிக்காமல் அப்படி எப்படி எப்படி தண்ணி ஊற்றி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி விடுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் தேடி போக முடியலனாலும் இது ரொம்ப நல்ல விஷயம், விஷயங்களாக அமையும். அடுத்தது குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக என் குடும்பத்துக்கு எல்லாம் மோட்சஸ்தானம் வரணும் அப்படின்னாலும் இதுதான் உங்களுக்கு முக்கியமான வழி. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரியாதது இருக்கான்னு சொல்லுங்க. இப்ப இது வந்து அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தை பத்தியும் மூலத்திரிகோணத்தை பத்தியும் வந்து டீடைலா சொல்லிருக்கீங்க. இது வந்து அவங்க வச்சு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ். அடுத்து